हर घर तिरंगा हर घर तिरंगा रथ घर तिरंगा आसमान को पाना है आसमान से आगे जाना है नए भारत की नई कहानी अब आसमान को सुनाना है गर्व है इस तिरंगे पर सारे जहां को ये दिखाई दे தூர்தர்ஷன் தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். எதிரும் புதிரும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். 78வது சுதந்திர தினத்தை கொண்டாடக்கூடிய இந்த சூழல்ல இல்லங்கள் தோறும் மூவர்ண கொடி தேசிய கொடி அப்படிங்கிறத தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டுகளாக இந்திய அரசு கொண்டாடி கொண்டிருக்கிறது. அதில் கடந்த முறை 10 கோடி இல்லங்களில் மூவர்ண கொடியோடு ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி புகைப்படம் எடுத்து எல்லாம் பதிவிட்டிருந்தார்கள். இந்த முறை வருகின்ற 9ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு இல்லங்களிலும் மூவர்ண கொடி இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பை இந்திய அரசு துவங்கி இருக்கிறது. மத்திய அமைச்சர்கள், பிரதமர் எல்லாருமே இதை முன்மொழிந்து தங்களுடைய பக்கங்களில் பதிவிட்டிருக்கிறாங்க, மக்களிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறாங்க. இதுதான் இன்றைய விவாதத்தினுடைய கருப்பொருளாக மாறி இருக்கிறது. ஹர்கர் திரிங்கா அப்படிங்கிற வெப்சைட்ல அதை பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. மக்கள் இயக்கமாக மாறும் இல்லந்தோறும் தேசிய கொடி, இது சார்ந்து பேசுவதற்காக இரண்டு கருத்துரையாளர்கள் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. நான் கருத்துரையாளர்களை அறிமுகம் செய்கிறேன். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு எஸ் கே கார்வேந்தன், எழுத்தாளர் மருத்துவர் ராஜ்குமார். கார்வேந்தன் சார், உங்கள்கிட்ட இருந்தே துவங்குறேன். நாடாளுமன்றத்தில் உங்களுடைய வாதங்களும் விவாதங்களும் தேசியத்தை போற்று விதமாக இருந்திருக்கிறது. இல்லந்தோறும் தேசிய கொடி, நாட்டில் சுதந்திரம் பெற்று 72வது ஆண்டை கொண்டாடுகிற இந்த சூழல்ல எந்த அளவிற்கு முக்கியத்துவம் பெறுகிறது? முதல்ல வந்து மக்கள் இயக்கமாக மாறும் இல்லந்தோறும் மூவர்ண கொடி என்கிற நம்முடைய தொலைக்காட்சி இந்த துவக்கி இருப்பதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே மருத்துவர் ராஜ்குமார் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம், உங்களுக்கும் வணக்கம். ஒரு நாட்டுக்கு இரண்டு சொத்துக்கள் தான் பெருமை சேர்க்கத்தக்கது, ஒன்று தேசிய கொடி, மற்றொன்று தேசிய கீதம். நம்முடைய பாரதத்தினுடைய பிரதமர் அவர்கள் 75வது சுதந்திரத்தை கொண்டாடுகிற வண்ணம் ஆசாதிகா அமிர்த மகோத்சவம் அமிர்த பெருவிழா அறிவித்தார்கள். ஆமா, அந்த அமிர்த பெருவிழாவில் மிக முக்கியம் என்னன்னா, மறைந்த தலைவர்கள், தியாகிகள், மக்கள் மறந்த மாமனிதர்களை எல்லாம் போற்றி புகழ வேண்டும் என்று இந்த 75 ஆண்டு காலத்துல முதல் முறையா அதை நம்ம அப்போதைய புதிய தொலைக்காட்சி மிக அற்புதமா ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை மக்கள் மேடையிலே அந்த தியாக சீலர்கள், அறியப்படாத தியாக சீலர்களுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் மக்களிடம் எடுத்து சென்றது அது முதல் கட்ட பணி. ரெண்டாவது வந்து 1997 வந்து 50வது சுதந்திர தினத்தை நள்ளிரவு பாராளுமன்றமா கொண்டாடினோம். அப்ப வந்து ஒரு 100 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பேசுகிற வாய்ப்பு கிடைத்தது. அதில் அந்த வாய்ப்பு கிடைத்தவர்கள் அடியேனும் ஒருவர். அந்த தினம் 50வது ஆண்டை குறிக்கிற நாணயம் வெளியிட்டதோடு நாம் முடித்துக் கொண்டோம் ஒரு நினைவு பரிசோடு. ஆனா இப்ப 75வது சுதந்திரம் தான் முதல் முறையா கிராமங்கள் தோறும் வீடுகள் தோறும் கொடியேற்ற வேண்டும் என்கிற உணர்வு ஆகஸ்ட் 15 அன்னைக்கு எல்லா வீடுகளையும் கொடியேற்றினாங்க, எல்லா வாகனங்களையும் கொடியேற்றினாங்க.
அனைவருமே வந்து அந்த சுந்தர தினத்தை அமிர்த பெருவிழாவாக ஓராண்டு கொண்டாடப்பட்டது. ஆமா, ரொம்ப மிக மகிழ்ச்சியா கொண்டாடினாங்க. அது நம்ம கொடிக்கு செலுத்துகிற மரியாதை என்பதை முதல் கட்டமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது பிரதமருடைய இந்த முயற்சி மக்களிடம் சிறப்பாக எடுத்து சென்றிருக்கிறது. அதற்கிடையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பைக் ரேலி இந்த மாதிரியான செக்மெண்ட்ஸ் எல்லாம் இதில் வைத்திருக்கிறாங்க. ஒரு மூவர்ண கொடியை பாராட்டுகிறது அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தேசத்தை நினைவு கூர்ந்துவதாக ஆகிவிடுமா சார்? நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நான் முதல் வார்த்தையை சொன்ன, ஒரு நாட்டினுடைய சொத்து தேசிய கொடியும் தேசிய கீதம் தான் என்று சொல்லி, நான் 1997 கியூபாவில் நடந்த உலக இளைஞர் மாநாட்டுக்கு சென்றிருந்தேன். அங்க தேசிய கொடியை உயர்த்தி செல்லுகிற பணி முதல்ல முன்னிலையில் நின்று தேசிய கொடியை உயர்த்தி செல்லுகிற பணி எனக்கு தரப்பட்டது. அந்த நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 100 பிரதிநிதிகள் சென்றிருந்தோம், வீடுகளில் தங்க வைத்தோம். அந்த நாட்டில் வந்தன மேரா வாகீத மந்தன மேராங்கிற தேசிய கீதம் சொல்லப்படுகிற போது வயதானவர்கள், மரணத்தை தழுவுகிறவர்கள் கூட, சின்ன குழந்தைகள் கூட எழுந்து நின்று அந்த முழுமையான அந்த பாடலுக்கு மரியாதை செய்தது. அது நாட்டுக்கு செய்கிற மரியாதை, தேசிய கொடிக்கு நாம் செலுத்துகிற மரியாதை, தேசத்துக்கு செலுத்துகிற மரியாதை. காரணம், ஒரு கவிஞர் மிக அற்புதமா சொன்னார், எங்கள் தேசிய கொடி அசைவது காற்றினால் அல்ல, உயிர் கொடுத்து சென்ற வீரர்களின் மூச்சு காற்றினால். நம்முடைய இந்திய தேசிய கொடியை பொறுத்தவர்களும் ஆயிரக்கணக்கான பேர் உயிர் நீத்திருக்காங்க. இன்னைக்கு இல்ல, முத முதல்ல வந்து 1921 நம்ம பிங்காலி வெங்கையா அவர்கள் கொடியமைத்து அன்றைய தினத்திலிருந்து இன்றைக்கு வரை அந்த கொடியை காப்பாற்றுவதற்காக, அதுவும் நான் சார்ந்திருக்கிற திருப்பூர் மண்ணில் திருப்பூர் குமரன் இந்த கொடிக்காக உயிர் நீத்தவர். அதனால கொடிக்காக நம்ம கொடி வணக்கம் செலுத்துவதும், கொடியை காப்பாற்றுவதும், கொடியினுடைய மரியாதை உயர்த்தி பிடிப்பதும் நாட்டினுடைய பெருமையை எடுத்துச் சொல்வதாகும். நன்றி சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். திரு ராஜ்குமார், ஒரு தேசத்திற்கு கிடைத்த சுதந்திரத்தையும் கொடியையும் இன்னும் தேசிய கீதம் எல்லாத்தையும் மறக்க முடியாமல் மீண்டும் மீண்டும் கொண்டாடுவதனால்தான் மக்கள் மனதில் நிற்கும் அப்படின்னு இருக்கா? இந்திய மக்கள் எல்லார்கிட்டமும் அந்த அந்த உணர்வு இருக்க தானே செய்தி இப்போ? அப்படி இல்லையே நண்பா. ஒரு ஒரு நம்ம ஒரு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு தலைவரே சொல்கிறாரு, இந்தியானா எனக்கு என்ன தெரியாது, எனக்கு தமிழ்நாடு தான் தெரியுங்கிறாங்க. சுற்றி ஆயிரக்கணக்கான மக்கள் உடனே கை தட்டுறாங்க. அதாவது தமிழ்நாடும் இந்தியாவும் வெவ்வேறு என்கிற ஒரு அந்த ஒரு பிரிவினை உணர்வு வந்து வளர்ந்துட்டுருக்கு இப்போ இந்த சுற்றுச்சூழலில். அவர் சார் இப்போ ஐயா சொன்ன போல் திருப்பூர் குமாரசாமி உள்ளார், அதாவது குமரன் தான் கொடிக்காத்து குமரன், வேறு எந்த மாநிலத்திலையும் கொடிக்காக உயிரை கொடுக்கல. நம்ம தமிழ்நாட்டில் அவ்வளவு இருந்துச்சு. அதே போல் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற கொடிக்காத்து குமரனுடைய ஒரு ஒரு பிரதிநிதி மாதிரி 1932 ஆர்யா பாஷ்யம்னு ஒருத்தர், இப்போ ரிப்பன் பில்டிங்ஸ் இருக்குல்ல, அது மாதிரி ஒரு சேலஞ்ச் மாதிரி கொடுத்து சினிமாவில் வர்ற மாதிரி நான் அது மேலே கொடி ஏற்றுவேன்னு சொல்லி அது மேலே போய் இந்திய கொடி ஏற்றினான். ஏன்னா அதுக்குள்ளே 1921 பிங்காலி வெங்கையா வந்து இந்த மூவர்ண கொடி இப்படி பண்ண போகுதுன்னு சொன்னார். 32 ஏற்றுறான். எல்லா போலீஸும் சுற்றி இருக்கும்போது இந்த 24 வயசு பையன் அது கொஞ்சம் சினிமா மாதிரி அப்படியே மேலே போய் ஏற்றுறான். ஆனால் நீங்கள் மக்களை பற்றி கேட்டிங்கன்னா யாருக்கும் பிங்காலி வெங்கையா தெரியாது, யாருக்கும் ஒரு ஆரிய பாஷம் பற்றி தெரியாது. ஏன் பிங்காலி வெங்கையை பற்றி சொல்கிறோம், பிங்காலி வெங்கையா வந்து இறந்து போனது ஒரு பைசா இல்லாமல் ரோட்டில் கஷ்டப்பட்டு இறந்தார். நம்ம மூவர்ண கொடி நீங்கள் சொல்கிறீங்களே, மூவர்ண கொடியுடைய முக்கியத்துவம் வந்து நம்ம மக்களுக்கு போகணும். அமெரிக்காவுக்கு போனீங்கன்னா, இங்கிலாந்துக்கு போனீங்கன்னா, அந்த நாட்டுடைய கொடியை வந்து அவங்க அரசியல் சாசனம் படி நீங்கள் லோக்கல் கவுன்சிலர் மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு விண்ணப்பம் போட்டு நம்ம ஒவ்வொரு வீட்டிலையும் அந்த கொடி அமெரிக்கன் ஃப்ளாக் பறந்துட்டுருக்கோம், ஸ்டார்ஸ் அண்ட் ஸ்ட்ரைப்ஸ் வாங்க. அஃப்கோர்ஸ் நம்ம அரசியல் சாசனத்தில் வந்து அந்த காலத்தில் சாசன பெற்றோர்கள் சாசன பெற்றோர்கள் வந்து அதுக்கு வந்து அதுக்கு வந்து ஒரு சில ஒரு சிலர்கள்லாம் பண்ண முடியும்னு சொன்னாங்க. நான் என்ன சொல்கிறேன், அந்த மூவர்ண கொடியில் ஒவ்வொரு வர்ணமும் அதில் வந்து எவ்வளவோ அதுக்கு தப்பு தப்புன்னு நம்ம அடிக்கணும். கொடிகாத்து குமரன் மட்டும் இல்லை, ஆயிரக்கணக்கான நமது ஜவான்கள் கார்கில் ஆகட்டும், 65 வாரம் ஆகட்டும், 71 வாரம் ஆகட்டும், அவங்க திருப்பி வரும்போது அவங்களுடைய பெட்டியில் சகப்பட்டு சவப்பெட்டியில் சுற்றி இருந்ததும் இதே மூவர்ண கொடி தான். ஆனால் நம்மளுக்கு நீங்கள் கேட்குறீங்களே, பதில் சொல்கிறேன்,
எதுக்கு அந்த முக்கியத்துவம் சொல்லணும்? மூவர்ண கொடிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்டு தானே இருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் எப்போதும் போல மூவர்ண கொடி ஏற்றப்படுகிறது. அதுக்கு முக்கியத்துவம் எங்கு குறைந்தது? இந்த அளவுக்கு நாட்டுப்பற்று, நீங்க வந்து நாட்டுப்பற்று நம்ம நாட்டில் போதிய அளவுக்கு இருக்கா கேட்டீங்கன்னா, என்னுடைய ஜட்மெண்ட் தீர்ப்பு வந்து அந்த அளவுக்கு இல்லை. இவ்வளவு இருக்கணுமோ, அந்த பொங்கி வரல எனக்கு. இல்லை, ஏன் பொங்கி வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ராஜ்குமார்? ஏன்னா ஒரு நாட்டுப்பற்று இல்லாத, தேசப்பற்று ஒவ்வொரு குடிமகன்களுக்கும் ஏன் தேவை அப்படின்னு நீங்க சொல்றீங்க? ஏனென்றால் இந்த நாட்டால் தான். இப்போ நீங்க இப்போ நான் சொல்றேன் பாருங்க, எல்லாரும் கேட்டுக்கோங்க. சுற்றி நீங்கள் ஸ்ரீலங்கா பார்த்தீங்கன்னா, மாலத்தீவு பாருங்கள், நேபாள் பாருங்கள், பங்களாதேஷ் பாருங்கள், பாகிஸ்தான் பாருங்கள், நம்ம சுற்றி இருக்கிற 5 நாடுகள், அங்கே வந்து சாப்பாடு சரியாக இருக்காது, ஒரு ஒரு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஏற்றுமதி இறக்குமதி இல்லை, பொருளாதார வளர்ச்சி இல்லை, ஒன்றுமே இல்லை. நமக்கு எல்லாம் கொடுப்பது எது? இந்த நாடு. நமக்கு வந்து இந்த பாரதியார் என்ன அழகாக சொன்னார், இந்த நாட்டு தான் என் தந்தை எந்தையும் தாயும் கொஞ்சம் விளையாடியது இந்த நாடு. அந்த அந்த நாட்டு நம்ம நாடு எல்லாம் நமக்கு கொடுக்குது, நம்ம நாட்டுக்கு கொடுக்கணும். ஏன் கெனடி சொன்னார், நீ உன் என்ன என்னெல்லாம் உன் நாடு உனக்கு கொடுக்குன்னு கேட்காத, நீ என்ன உன் நாடுக்கு கொடுக்க முடியும்னு நீ பாருன்னு. அந்த அளவுக்கு ஒரு அக்னிவீர் எடுத்துக்கணும். அக்னிவீர்ங்கிறது அவ்வளோ நல்ல ஒரு கான்செப்ட், ஒரு தனி ப்ராஜெக்ட். பட் அந்த பேட்ரியாட்டிசமோடு பின்னி பிணைஞ்சு நம்ம பார்க்கணும். நான் ஏன் பண்ணணும், எனக்கு வந்து வேலை, அதுக்கே நான் ஒரு சாஃப்ட்வேர் வேலை பண்ணால் இப்படி போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வேறு மாதிரி இருக்காது. போதிய அளவுக்கு தேசப்பற்று இருக்கிற இடத்துல அக்னிவீர் ஜம்ப் பண்ணுவாங்க. குளோபலைசேஷன், லிபரலைசேஷன், இதெல்லாமே நம்ம கொண்டு வந்து ஒரு இன்டர்நெட் யுகத்துக்குள்ளே இருக்கிறோம். இந்த நேரத்தில் ஒரு எதுவையும் மறக்காமல் நாம் செய்து கொண்டிருக்க இடத்துல இது ஒரு ஆண்டு கொண்டாட வேண்டும், ஒரு வாரம் கொண்டாட வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தினால மட்டுமே நம் நாட்டில் நம்ம மக்களிடம் தேச உணர்வு புதிதாக பிறந்து விடுமா, இருக்கிறத விடவும்? குட் கொஸ்டின். ஓரளவுக்கு கட்டாயமாக இதை பற்றி நம்ம நம்மளுடைய பாரம்பரியம், இதான் நம்ம கலாச்சாரம், கல்ச்சரல் ஹெரிட்டேஜ்ம்பாங்க. அதை பற்றி கொஞ்சம் தெரிய கருவேந்திரையா சொல்லிட்டு இருந்தார், இந்த தியாகசீலர்களை பற்றி தெரிய நமக்குள்ளே ஒரு உள்ளுணர்வு. நான் எல்லாருமே இன்னைக்கு சொல்கிறேன், கடந்த 5-6 வருஷமாக தான் நானே ஒரு தேசப்பட்டு வந்து வெளிப்படையாக எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா நான் ஒரு நூல் எழுதும்பொழுது ஒவ்வொருத்தரை பற்றி படிக்க ஆரம்பித்தேன். வஉசி பற்றி, செம்பகராமன் பிள்ளை பற்றி, பாரதியாரை பற்றி, பகத்சிங்கை பற்றி, ஐயோ இப்படி வாழ்ந்திருக்காங்களே இந்த நாட்டுக்கு, நம்ம சும்மா நாட்டிலேருந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம் நினச்சி என் லைஃப்பில் வந்து பல மாற்றங்கள் என் வாழ்க்கையில் வந்துச்சு. நான் இதனால் பல கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் போய் பேசும்பொழுது அங்கே இருக்கிற பசங்க எனக்கு அப்புறம் இமெயில் மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலம், சார் நானும் இப்போ படிக்க ஆரம்பிச்சேன் மாறிட்டுன்னு சொல்கிறாங்க. தேர்ஃபோர் இப்படி பண்ணுறதுனால நம்ம மக்களுக்குள்ளே தேசப்பற்று நாட்டுப்பற்று வளரும். இன்னும் முக்கியமான ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன், பொருளாதார வளர்ச்சி இருக்கு, விநியோக பொருளாதாரம், டிஸ்ட்ரிபியூஷன் இக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா, எப்போ இந்த ஹர் கர் திரங்கா போடுறீங்கன்னு சொல்ல ஆரம்பித்தாங்களோ, போன வருஷம் பார்த்தீங்கன்னா 10,000 கோடி எக்ஸ்ட்ரா இந்த காதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரி, காட்டேஜ் இண்டஸ்ட்ரிக்கு, அதாவது சின்ன காட்டேஜ் இண்டஸ்ட்ரி ஒவ்வொருத்தரும் வீட்லேயும் சின்ன சின்ன கிராமங்கள்லையும் தமிழ்நாடு உட்பட திண்டிவனம் போன்ற இடங்கள் உட்பட பண்ருட்டி போன்ற இடத்துல இங்கே எங்கெல்லாம் இதை பண்ணுறாங்களோ, இந்த ஃப்ளாக்ஸ் பண்ணுறாங்களோ, கொடிகள் பண்ணுறாங்களோ, அந்த இண்டஸ்ட்ரி 300 கோடியிலேருந்து 10,000-12,000 கோடிக்கு போச்சு. ஏன்னா எல்லோரும் இந்த கொடிகளை பண்ணுறாங்க. யாருக்கு போகுது? சின்ன சின்ன குக்கிராமங்களில் இருக்கிற இந்த காட்டேஜ் இண்டஸ்ட்ரி ஆட்களுக்கு. ஸோ ஒரு பெரிய வித்தியாசம் பண்ணிச்சு இந்த விநியோகித டிஸ்ட்ரிபியூஷன் எக்கனாமிக்ஸ். சரி நீங்களும் பண்ணுங்கப்பா, ஒரு பெரிய மல்டிநேஷ்னல் ஒரு பன்னாட்டு நிறுவனம் மட்டும் பண்ண வேணாம், சின்ன சின்ன கிராமங்களும் பண்ணான்னு வந்ததும் விற்பனை மட்டும்தான் ஒரு அம்சம் இல்லை. இதனால் காதியினுடைய இல்லை இந்திய பொருட்களை அதிகம் வாங்குவது, இல்லை இந்த காதி இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகிறது, அந்த மாதிரியான ஏதாவது ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கா? இருக்கே. ஜஸ்ட் நான் கொடியை மட்டும் கேட்கல, கொடி விற்பனைனால மட்டும் கேட்கல, கொடியோட சேர்ந்து பல விஷயங்கள். கொடி வாங்குறீங்களா, அப்படியே நீங்கள் காதியில் எப்படி வாங்குங்க, பக்கத்தில் இருக்கிற அந்த பொருளாதாரம் நடக்குதா, அந்த பிசினஸ் நடக்குதா? ஆமாம், நீங்கள் ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2013-14 டோட்டல் விற்பனை நாட்டு பூரா பார்த்தா 711 கோடி, 2023 வந்து இது 15,000 கோடி. இட்ஸ் எ சிக்னிஃபிகண்ட் ஜம்ப். அது ஏன் வந்தது? இந்த பொருளாதார விநியோகத்தினால தான். ஏன் ஹர்கர் திரங்காவால் தான். அதுக்கு பதிலாக போய் நான் போய் போதைப் பொருள் வாங்குகிறேன், நான் போய் நான் டாஸ்மாக் போகிறேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக என் நாட்டுடைய கொடியை நான் வாங்கி வைக்கிறேன், ஒரு செல்ஃபி எடுக்கிறேன்னு சொல்லி இந்த இண்டஸ்ட்ரி ஃபார்வர்ட் புஷ்ஷும்பாங்க. அப்படி தள்ளி விட்டார் நம்ம பிரதமர். ஸோ இட்ஸ் வெரி குட் இக்கனாமிக் மூவ். ஓகே,
சார், நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்கு. நம்ம தொடர்ந்து ஒரு சின்ன பிரேக் அப்புறம் நம்ம சந்திக்கலாம். நிச்சயமா. घर घर तिरंगा हर घर तिरंगा घर घर तिरंगा रथ घर तिरंगा आसमान को पाना है आसमान से आगे जाना है नए भारत की नई कहानी अब आसमान को सुनाना है गर्व है इस तिरंगे सारे जहां को ये दिखाएंगे अमृत काल मनाएंगे घर घर तिरंगा लहराएंगे घर घर तिरंगा घर घर तिरंगा மக்கள் இயக்கமாக மாறும் இல்லந்தோறும் தேசிய கொடி. நம்ம சிறப்பான நிறைய சுதந்திர நினைவுகளையும் தேசிய கொடியின் முக்கியத்துவத்தையும் தேசிய கீதத்தினுடைய சிறப்புகளையும் நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். திரு காதவேந்தனோடு தொடர்ந்து பேசலாம். காதவேந்தன் சார், சொல்லுங்க. வணக்கம். ஒரு செல்ஃபி எடுக்கிறோம். 2022 6 கோடி பேர் செல்ஃபியை பதிவு செய்திருக்கிறார்கள். 2023 10 கோடி பேரை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த மாதிரியான செல்ஃபி எடுத்து பதிவு செய்யக்கூடியது, நாங்கள் அது டிஜிட்டலில் டெவலப் ஆகியிருக்கோம், இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எப்படி ஒரு நேஷனலிசத்தை ப்ரொமோட் பண்ணும், அதுக்குள்ள இருக்கக்கூடிய இன்டீரியர் கான்செப்ட்ஸ் என்ன சார்? அதாவது நண்பர் கோபாலகிருஷ்ணன் ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த நாட்டில் நாம் சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறம் 26/1950 குடியரசு வந்ததுக்கு அப்புறம் வருஷத்துக்கு ரெண்டு நிகழ்ச்சி, ஒன்று சுதந்திர தின விழா, குடியரசு தின விழா. பள்ளிகளில் கொடியேற்றுவோம், தெருவில் கொடியேற்றுவோம், மிட்டாய் கொடுத்துட்டு ஜனகமன பாடி முடிச்சிருவோம். இந்த நாட்டின் சுதந்திர போராட்டத்தில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவனை நினைத்ததும் இல்லை. இந்த தேசிய கொடிக்கு என்ன மரியாதை? பச்சை என்று இந்த நாட்டினுடைய வளத்தை காட்டுகிறது, வெள்ளை என்பது நம்முடைய இன்னும் சொல்ல போனா அமைதியும் ஒருமைப்பாட்டை காட்டுகிறது, வீல் அதில் நடுவில் இருக்கிற வீல் தர்மத்தை காட்டுகிறது, காவி வண்ணம் குங்குமப்பூ கலர் அது வந்து நம்முடைய வீரத்தை காட்டுகிறது. எத்தனை பேருக்கு நாம் சொல்லி கொடுத்துருக்கோம், நம்முடைய நாட்டினுடைய கொடியையும் நம்ம நாட்டினுடைய தேசிய கீதத்தையும். இன்னைக்கு சினிமா தியேட்டர்ல தேசிய கீதம் போடலாமா வேண்டாமான்னு கேள்வி ஏற்பட்டு கோர்ட்டு சொன்னதுக்கு அப்புறம் போடுறான், பாதி பேர் நிக்கிறான், பாதி பேர் போயிடுறான். தேசிய கீதம் பாடுற போதே பாதி பேர் நிக்கிறான், பாதி பேர் போயிடுறான். தேச உணர்வு வளர வேண்டும் என்று சொன்னால் தேசிய கொடி அது. இன்னைக்கு நீங்க 9 தேதிக்கு இந்த கேள்வி கேட்கக்கூடாது. காரணம், 8/8/1942 அண்ணல் மகாத்மா காந்தி அவர்கள் மும்பையிலே பல லட்சம் பேர் கலந்து கொண்ட கூட்டத்துல 2 மணி நேரம் பேசுறார். அன்னைக்குதான் முதல் முறையா வெள்ளையரே வெளியேறு என அறிவித்து செய்யல் செத்துமணி என்கிற கோரிக்கை வைக்கிறார். இந்த 9ஆம் தேதி இன்னைக்கு காலையில அது ஆகஸ்ட் புரட்சியாக வெடிக்கிறது. இப்ப வெடிச்சு என்னாச்சு, கிட்டத்தட்ட 85 அரசு அலுவலகங்கள், 830 போஸ்ட் ஆபீஸ், கிட்டத்தட்ட 250 ரயில்வே நிலையங்கள், 25,000 டெலிபோன் கம்பங்கள், 942 பேர் மரணம் அடைகிறான். ஒரு வார்த்தை வெள்ளையரே வெளியேறு. அவனெல்லாம் இந்த நாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்தவரு. ஏன் சூலூர்லயே ஒரு சாதாரண விவசாயி இளைஞர்களை சேர்த்துக்கிட்டு ஏரோட்ரமே எரிச்சு 100க்கணக்கான விமானங்களை எல்லாம் எரித்தார். அந்த அளவு தியாகசீலர்களை எல்லாம் நினைவு வருவதுன்னா நம்முடைய இந்த மாதிரி நாள்ல நம்முடைய தேசிய கொடியை மதிப்பதன் மூலம் தேசத்தை மதிக்க வேண்டும் என்பதுதான். இன்னும் நம்முடைய இளைஞர் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்களா, கதற்கடையில தேசிய கொடியே கிடைக்கல, அவ்வளவு டிமாண்ட் இளைஞர்கள் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு நம்ம டாக்டர் சொன்ன மாதிரி 2014 நம்முடைய பாரதத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடி பொறுப்பேற்ற உடனே கதர் துணி வாங்க ஆரம்பிச்சார். இன்னைக்கு அன்றைக்கு கதர் பூரா மூடுற நிலையில இருந்தது, இன்னைக்கு 100% லாபத்துக்கு சென்றிருக்கிறது என்று சொன்னால் நாம வந்து நம்முடைய நாட்டினுடைய உற்பத்தியை மதிப்பது தான் தேசிய கொடியை மதிப்பது, தேசத்தை மதிப்பது. அதாவது இன்னும் சொல்ல போனா 142 கோடி பேரும் கொடியை ஏற்றி தன்னுடைய செல்ஃபி எடுத்து
அப்பத்தான் அவனுடைய கடமை உணர்வை புரிய வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்லியிருக்காங்களோ, செல்ஃபி எடுத்து போடுறது ஒரு ஆடம்பரத்துக்குங்கிறது இல்லை. ஆகஸ்ட் 9 ஒரு வருடம் நம்ம கொண்டாடி இருக்கிறோம் அமிர்த பெருவிழா, 22-23 நிறைவு பெறுவதற்கு. இப்போ ஆகஸ்ட் 9-15 வரைக்கும் அப்பவுமே ஒரு பெரிய நினைவூட்டல் இருக்க தானே செய்து, ஒவ்வொரு ஆண்டும் மீண்டும் மீண்டும் இப்படி பெரும் விழாக்கள் நடத்தி நினைவுபடுத்த வேண்டும். ஏன்னா ஆண்டுக்கு ஒரு நாள் நாம சுதந்திர தின விழா கொண்டாடுகிறோம், அதை தாண்டியும் ஒரு பெரு நினைவூட்டல் தேவையா, இல்ல இந்த செல்ஃபி போடுவதே போதுமானதா, இல்ல அரசு இந்த நினைவூட்டலுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்குதா? இல்ல, ஆகஸ்ட் 15 நம்முடைய பாரதத்தினுடைய பிரதமர் செங்கோட்டையில குடியேற்ற போறாங்க. ஆகஸ்ட் 15 எல்லா கல்வி ஸ்தாபனங்கள்ல எல்லா தொழில்துறையில குடியேற்ற போறாங்க. 9-15 இந்த நாட்டினுடைய குடிமகன் இண்டிவிஜுவல்ஸ் தான் தேசிய கொடியை ஏற்றி அதுக்கு மரியாதை செலுத்த வேண்டும், இந்த கொடி மேல அவனுக்கு ஒரு மரியாதை வர வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கமே ஒழிய, கொடிக்கு செலுத்துகிற மரியாதை, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், தேசிய கொடிக்கு செலுத்துகிற மரியாதை தேசத்துக்கு செலுத்துகிற மரியாதை. நம்முடைய நீ இன்னும் சொல்ல போனா நான் முதலே உங்களுக்கு சொன்னேன், அதாவது அமைதியும் ஒருமைப்பாட்டை, இன்னைக்கு நமக்கு ஒருமைப்பாட்டுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. நம்முடைய தேசிய கொடியை பார்க்கிற போது அதுக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, இனம் கிடையாது, மொழி கிடையாது, ஒருமைப்பாட்டையும் நம்முடைய அமைதியையும் காப்பதற்கு இது அறிகுறியாக அமையும், இது ஒரு முன்னோக்குமாக அமையும். அதனாலதான் ஒரு வாரத்துக்கு பாரத பிரதமர் அறிவிச்சிருக்கார். திஸ் இஸ் சிம்பாலிக் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் பீஸ் அண்ட் இன்டெகிரிட்டி. சார், சார், இதை தேசிய கொடிக்கான முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்குறோம், தேசிய கீதத்துக்கான முக்கியத்துவத்தை கொடுக்குறோம், இதன் மூலமாக இந்த தேசத்திற்காக பாடுபட்டவர்களுடைய முக்கியத்துவம் எப்படி வெளியே வருகிறது அப்படின்னு சொல்றீங்க சார்? ஆமாங்க, இப்ப நீங்க வந்து தொலைக்காட்சியில வந்து பொதிய தொலைக்காட்சியில நானே 45 அறியப்படாத தலைவர்களை பத்தி பேசுறேன், 40, அது உதாரணத்துக்கு சொல்றேன், அஞ்சலி அம்மாள், கடலூர் அஞ்சலி அம்மாள் தானும் ஜெயிலுக்கு போனாங்க, தன்னுடைய கணவனும் ஜெயிலுக்கு போனாரு, மகளும் ஜெயிலுக்கு போனாங்க, மருமகனும் ஜெயிலுக்கு போனாங்க. எத்தனை பேருக்கு தெரியும் ஒரு நெசவாளர், சாதாரண நெசவு செய்யுற ஒரு பெண்மணி, உங்க புதிய தொலைக்காட்சி மூலம் கொண்டாந்து இன்னைக்கு பாருங்க, அது வந்து தியாக தமிழகத்தின் தியாக தொடர் நூலாவே வெளிவந்து அத்தனை பேரும் வாங்கிட்டு இருக்கா, அத்தனை பேரும் வாங்கி படிச்சுட்டு இருக்கா. அது வந்து நம்ம தான் பேசணும். அன்னைக்கு இந்த கொடியேற்றிட்டுங்க ஒவ்வொரு வருஷமும் நானே ஒரு வழக்கறிஞர் முறையில் எங்க நீதிமன்றத்துல எங்க நீதி பொறுப்பு நீதிபதி கொடியேற்றுவார். கொடியேற்ற உடனே சுதந்திர போராட்டத்துல என்னுடைய ஊர்ல யாரெல்லாம் ஜெயிலுக்கு போயிருக்காங்க, யாரெல்லாம் என்னென்ன கஷ்டப்பட்டிருக்காங்க வரலாறுகளை சொல்லி அன்னைக்கு மக்களுக்கு எடுத்து சொல்லி அவங்களுடைய தியாக வரலாறுகளை, இந்த தேசிய கொடியை ஏற்றிட்டு தான் அந்த தியாக வரலாறு சொல்றாங்க, ஆனால் தியாக வரலாறுகளை எடுத்து செல்வதற்கு இது பயன்படுகிறது. அதுவும் அன்சங் ஹீரோஸ், அறியப்படாத தலைவர்களை எல்லாம் கொண்டு சேர்த்துவதற்கு பயன்படுகிறது. நிறைய விஷயங்கள் பகிர்ந்திருக்கீங்க சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். திரு ராஜ்குமார், அன்சங் ஹீரோஸ், அறியப்படாத, அதுன்னு அறியப்படாத தலைவர்கள் அப்படின்னு, ஏன்னா எல்லா சுதந்திரத்திற்காக போராடினார்கள் நம்ம நிறைய பேசுறோம், அது தாண்டி அறியப்படாத தலைவர்கள்னு ஒரு லிஸ்ட் இருக்கா, அது எப்படி ஏன் அப்படி ஆச்சுது? ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன். இப்போ எல்லாருக்கும் தீரன் சின்னமலை பற்றி தெரியும். அவர் வந்து சங்ககிரி கோட்டையில் அவங்க வந்து சுதந்திரத்துக்கு 142 வருடங்களுக்கு முன்னால், அதாவது 1805 வந்து அவரை தூக்கிலிடுறாங்க. அதே சமயத்தில் ஒரு மசோதா மாதிரி போட்டு போடுறாங்க, ஒரு அவர் ஆர்டர் போடுறாங்க, கட்டளை. யாரும் தீரன் சின்னமலையுடைய போர்த்திறன், போராற்றல், 3 ஆங்கிலேயர்களை முறியடித்தார் கர்நாடகா போர்களில். 3 திருச்சி, ஓடாநிலை, ஈரோடு, 3 அப்படி முறியடித்தார். அவருடைய போர்த்திறன் அவ்வளோ நல்லா இருந்துச்சு, அதை பற்றி வெளியில் வரக்கூடாது, இந்த பேரையே அமுக்கிடுங்க சொல்லி சிவில் சர்வீஸ் ஆட்கள் கிட்ட கூட தீரன் சின்னமலையோட பேர் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. 1947 வரைக்கும், அதாவது 142 வருடங்களுக்கு தீரன் சின்னமலைங்கிற பேரே வரலாறுல இல்லை. 2002-2003 அப்புறம்தான், கடந்த 22 வருஷம்தான் உலகத்துக்கே தீரன் சின்னமலை. அப்புறம் வந்து ஜெயலலிதா அம்மாவும் சரி, கலைஞரும் சரி, அவருக்கு சிலைகள் திறந்தாங்க, அப்புறம் அவர் வரலாறு வெளில வந்துருச்சு. இது போல எவ்வளவு பேர் மறைக்க, இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஆரியன் பாஷம், எல்லாரும் முன்னாலையும் எல்லா போலீஸ் சுத்தி இருக்கும்போது பூந்து கீந்து போய்
இது போட்டோம். ஒவ்வொரு ஆண்டும் அன்சங் ஹீரோஸை தேடி பிடித்து அவர்களை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கு அப்படிங்கிறீங்க. அதாவது ஹர்கர் திரங்கா அமிர்த் மகோத்சவோடைய ஒரு கோட்பாடு என்னன்னா, ஒவ்வொரு சின்ன சின்ன ஒரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு சின்ன சின்ன ஊர்லேயும் அங்கே அன்சங் ஹீரோஸ் இது மாதிரி இருப்பாங்க. அந்த ஊர் ஆட்கள் ஆமாம் நம்ம திருத்துக்குடி முதலே முதலாக இருந்தார் இப்படிலாம் பண்ணாருன்னு சொல்லி அவரை பற்றி பேசி அவருக்கு வந்து இந்த இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு படத்தை வச்சு அவங்கள பற்றி கொண்டாடினா தான் வெளியில் வரும். எங்கே எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம், செம்பராமன் பிள்ளை வந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து பெர்லின்லேருந்து போராடி அங்கே நாச்சிகளால் கொல்லப்பட்ட ஒரே ஒரு இந்தியன் தான் செம்பகராமன் பிள்ளை. ஜெய்ஹிந்த் என்கிற சொற்றொடர் வந்து ஊருக்கே கூக்குரல் விட்ட அந்த அந்த சொற்றொடர் உருவாக்குனதே செம்பகராமன் பிள்ளை தான். ஆனால் அவரை பற்றி யாருக்குமே தெரியாது. 32 வருஷம், 1934 அவர் இறந்தார். 62 வருஷம் அவருடைய அஸ்தியை வச்சு லக்ஷ்மி பாய், ஜானி ஜான்சி ராணி பேர் கொண்ட லக்ஷ்மி பாய் அவங்க அந்த அஸ்தியை வச்சு பிகா வெயிட் பண்ணிவிட்டு 66 தான் பட்டோலி வீச, ஏன்னா அவர் எழுதியிருக்காரு அவர் சாவரத்தினோடு சொன்னார், பட்டோலி வீச நம்ம சுதந்திரத்தை அடைஞ்சிட்டு அப்புறம் சுதந்திர இந்தியாவில் போய் என் அஸ்தியை போடுன்னு சொன்னார். அவருடைய கதை யாருக்கும் தெரியல. நம்ம எல்லாம் பாகுபலி பின்னால் போகிறோம், அவெஞ்சர்ஸ் பின்னால் போகிறோம், நம்ம ஆட்கள் எவ்வளோ பேர் இருக்கு. இதுக்கு முன்னாடி நிறைய சுதந்திர போராட்ட வீரர்களை சொல்லுகிற போது இவர்களையும் ஏன் இணைக்கவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது பல காரணங்கள் இருக்குது, அரசியல் காரணங்கள் இருக்கலாம், மொழி காரணங்கள் இருக்கலாம். ஆனால் இப்போ எல்லாரும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கிட்ட விட்டிங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்தை இவன் நம்ப அழுப்பா. நான் ஒரு இடத்துல இது போயிட்டுருக்கும்போது கொங்கு நாட்டில் போகும்பொழுது சொல்லிட்டுருந்தாங்க, இந்த இடத்துல தான் இருந்தார் நம்பால் இருந்தார் தீரன் சின்னமலை, அவங்களுக்கு வந்து ஓடாநிலை ஈரோட்ல வந்து அவர் அவங்க கொண்டாடும் போது அதுவும் விரிவாக கொண்டாடுகிற போது தேடி கண்டுபிடித்து போராட்ட வீரர்களை மக்கள் முன் கொண்டு செல்வார்கள். அந்தந்த ஊர்களில் இருக்கக்கூடிய உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இல்ல உங்க ஊர்லயே இருந்த சுதந்திர போராட்ட வீரர்களை கூட உங்கள் முன் கொண்டு இருப்பாங்க அப்படின்னு நான் திரு கார்வேந்தன் நிறைவான கருத்துக்கு வந்துடுறேன். கார்வேந்தன் சார், மக்கள் இயக்கமாக மாறும் இல்லந்தோறும் தேசிய கொடி உங்களுடைய நிறைவான பகுதியில சில கருத்துக்களை மட்டும் பதிவு செய்யுங்க. நீங்க நல்லா கேட்டீங்க, இந்த அன்சங் ஹீரோஸ் எல்லாம் சொல்லணுமான்னு கேட்டீங்க. தமிழ்நாட்டில் 57 இஸ்லாமியர்கள் சுதந்திர போராட்டத்தில் தங்களுடைய சொத்துக்களை இழந்து 4 ஆண்டு 5 ஆண்டு காலம் ஜெயிலுக்கு போயிருக்காங்க. உதாரணம் வேலூர் பி.எம். உபயதுல்லா 5.5 ஆண்டு காலம் ஜெயிலுக்கு போயிருக்கார். நான் அவருடைய வரலாறு சேகரிக்கிறதுக்கு அவர் ஊருக்கு போனேன். அங்கே இருக்க சொன்னால் இந்த டீ கடையில் போய் கேளுங்கனாங்க. அந்த டீ கடை யாரா, அவர் பேரை டீ கடை நடத்திட்டு இருக்கா. வேலூர் பேருந்து நிலையத்தில் உபயதுல்லா பேருந்து நிலையம் பேர் வச்ச தவிர எந்த இஸ்லாமிய சுதந்திர போராளிக்கும் தமிழ்நாட்டில் இன்னைக்கு வரலும் தமிழக அரசாங்கம் நினைவு சின்னம் ஏற்படுத்தவில்லை. எல்லாருக்கும் மணிவண்டவங்கன்றாங்க, எல்லாருக்கும்ன்றாங்க. நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய கடமை எடுத்து சொன்னா தான். தீரன் சின்னமலை பத்தி அருமையா ராஜ்குமார் சொன்னார், நான் நாடாளுமன்றத்துல முதன் முறையா 2004 நாடாளுமன்ற உறுப்பினராகி அவருடைய 200வது நினைவு நாள் ஸ்டாம்பு வெளியிடுன்னு பேசுற போது சோம்நாத் சட்டர்ஜி ஹூஇஸ் தீரன் சின்னமலை, ஹூ ஆர் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் கேட்டார். இந்த நாட்டில் 1803 வீரபாண்டிய கட்டபொம்மன் ஏகப்பட்ட பேரு, விருப்பாச்சி கோபால் நாயக்கர் தீரன் சின்னமலை எத்தனையோ பேரு உயிர் நீத்தாங்க. அதையெல்லாம் வீரமங்கி வேலு நாச்சியார் அதையெல்லாம் முதல் சுதந்திர போர்னு சொல்லாம 1957 1857 நடந்ததுதான் முதல் சுதந்திர போர்னு சொல்லி 60 வீசா நாணயம் வெளியிட்டாங்க. தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இறந்துருக்காங்க அவங்களையெல்லாம், அதுவும் இன்னும் சொல்ல போனால் 1700 இறந்தவங்க எல்லாம் இருக்காங்க, அவங்களையெல்லாம் நினைவு கூறவில்லை. இப்போ நாம நம்முடைய பாரதத்தினுடைய பிரதமர் ஆசாதிக்கு அமிர்த மகோத்சவம் அறிவித்ததுக்கு அப்புறம் தான் இந்த மறைந்த தலைவர்களை பற்றி, அதுவும் அவங்களுக்கு வந்து அங்கே பூங்கா ஏற்பாடு செய்திருக்காங்க, அந்தந்த ஊர்ல இருந்து அவங்க மணல் எடுத்துட்டு போய் அந்த தியாகிகள்லாம் நினைவு கூறுறது, தியாகிகளை நினைவு கூற இந்த நாட்டுக்காக தன்னுடைய இன்னுயிரிந்த தியாகி நினைவு கூறுவதை விட மிகப்பெரிய ஒரு பணி என்ன இருக்கு. அதனால தியாகி நினைவு கூறுவதும் நன்றி, நம்ம தேசிய கொடியை நினைவுவதும் நம்முடைய தேசத்தையும் தேசிய கொடியும் தேசிய கீதம் தேசத்திற்காக பாடுபட்டவர்கள் எல்லோரையும் நினைவுபடுத்தி இருக்கிறீங்க. இன்னும் ராஜ்குமார் சாரும் நினைவுபடுத்தி இருக்கிறாங்க. மக்கள் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்த வேண்டும், அவர்கள் எந்த அளவுக்கு தேசத்திற்காக உழைத்தார்கள் அப்படிங்கிற நினைவுபடுத்தி தேசிய சிந்தனையோடு மக்கள் மாற வேண்டும். அதற்காக தான் இல்லந்தோறும் தேசிய கொடி அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஹர்கர் திரிங்கா அப்படின்னு இந்தியா முன்னெடுத்திருக்கிறது. அதோடு எல்லோரும் இணைய வேண்டும் அப்படிங்கிற பார்வையோடு மக்கள் இயக்கமாக மாறும் இல்லந்தோறும் தேசிய கொடி இந்த விவாதத்தில் கலந்து கொண்ட 2 கருத்துரையாளர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கார்வேந்தன், மருத்துவர் எழுத்தாளர் திரு
ராஜ்குமார் இருவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த். ஹர் ஹர் திரங்கா, ஹர் ஹர் திரங்கா, ரத் ஹர் திரங்கா. ஆசமான் கோ பானா ஹே, ஆசமான் சே ஆகே ஜானா ஹே. நயே பாரத் கி நயி கஹானி அப் ஆசமான் கோ சுனானா ஹே. கர்ப் ஹே இஸ் திரங்கே பர் சாரே ஜஹான் கோ யே திகாயேங்கே.